Hey guys, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு ஜஸ்ட் மாம் வ்ளாக் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெசிபி வ்ளாக் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம மண்சட்டியை எப்படி பழகிறது அப்படின்றது பார்க்கலாம். இது நான் ரெண்டு மெத்தடாக சொல்லி கொடுக்குறேன். ஒன்று வந்து நார்மல் வாட்டரில் பண்ணுறது, டிப் பண்ணி வைக்கிறது. இன்னொன்று அரிசி களைஞ்ச தண்ணியில் செஞ்சு செய்கிறது. இந்த கருப்பு சட்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது சுட்ட சட்டி தான். இது நம்ம சீசன் பண்ண தேவையில்லை, பழக தேவையில்லை. பட் ஸ்டில் அதை பண்ணால் ஒன்றும் தப்பில்லை, நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திருங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து கொஞ்சமாக தான் சாதம் வடிப்பாங்க, ஸோ இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கஞ்சி தண்ணின்றது வந்து இல்லாமல் போகிற பட்சத்தில் இட்லிக்கு ஊற்றுவோம், மாவு அரைப்போம் இல்லையா. அந்த இட்லி அரிசியை வாஷ் பண்ண தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம இந்த கடாயை நம்ம பழக போகிறோம். இப்போ நான் இட்லி அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா களைஞ்சி தண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் நார் தேவைப்படும். ஏன்னா நம்ம பச்சை நாரில் ஆல்ரெடி அதில் சோப்பு துகள்கள் நிறைய இருக்கும், அது மஞ்சட்டி துகளில் போயிருச்சுன்னா சோப்பு வாசனை வரும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் நார் இருக்கிறது பெஸ்ட்டு. இந்த மண்சட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் தான் வாங்கினேன். உங்களுக்கு சென்னையில் வாங்கணுன்னா நுங்கம்பாக்கம் சைடில் நிறைய கடைகள் இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம். இந்த கருப்பு சட்டின்றது பார்த்தீங்கன்னா சுட்ட சட்டி சொல்லுவாங்க, அதாவது ரெண்டு டைம் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அது ரெண்டுமே சேம் நியூட்ரிஷனல் வேல்யூ தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிராக் இருக்கான்னு தெரிஞ்சிடும். இப்போ அரிசி கழுவுன தண்ணி நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மண் இருக்கிற இந்த டஸ்ட்டு அதெல்லாம் நம்ம நல்லா தண்ணி போட்டு அலசிட போகிறோம். அலசிட்டு இப்போ இந்த அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம டிப் பண்ணி ஒரு பகல் நைட்டு ஒரு ரெண்டு நாளைக்கே அப்படியே விட்டுருங்க, டஸ்டாக பண்ணாமல் விட்டுடுங்க. அரிசி கழுவுன தண்ணி பத்தலைன்னா மேற்கொண்டு நம்ம நார்மல் வாட்டர் அதில் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ தண்ணியில் மூழ்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பபிள்ஸ்லாம் வர தெரிய ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் வர்றது. இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க, இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒருமா வச்சுடுங்க. இப்போ இந்த மண்சட்டியை நம்ம நார்மல் வாட்டரில் எப்படி சீசன் பண்ணுறது பழகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணியில் இந்த மாதிரி நான் இதை மூழ்கி வைக்க போகிறேன். இதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த சட்டி மாதிரி இதையும் நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி கலங்கலாக இருக்கும். இப்போ சட்டி எடுத்து பார்க்கலாம், அந்த அரிசியோட ஸ்டார்ச் எல்லாம் கீழே தங்கி இருக்கும், அந்த அரிசியோட கஞ்சி தன்மை எல்லாம். இதை நம்ம தேங்காய் நார் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு சோப்பு போட தேவையில்லைங்க. இது வந்து அதுக்கப்புறம் கூட நம்ம சோப்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் கடலை மாவு அந்த மாதிரி இருந்தால் அதை ஸ்க்ரப் பண்ணி வச்சு தேய்ச்சி நம்ம எப்பவும் போல் க்ளீன் பண்ணிக்கலாம். சோப்பு போட்டோன்னா அது எப்படியும் அது அந்த மண்ணிலேயே இருக்கும், அடுத்த வாட்டி சமைக்கும் போது உங்களுக்கு அதோட வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பக்கெட்டில் ஊற வச்சது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் லேசாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம், தேய்ச்சி விட்டுடலாம் தேங்காய் நாரில். இப்போது இந்த மாதிரி நல்ல மொட்டை மாடியில் இதை நல்லா காய வச்சிடலாங்க. நல்ல வெயிலில் காஞ்சால் தான் அந்த ஈரத்தன்மைலாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் நான் காய வச்சேன், ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு இதை சீசன் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுத்தையும் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல சுத்தமான துணியை எடுத்து நல்லெண்ணெய் எடுத்து அந்த சட்டி ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுற போகிறோம். மஞ்சட்டியில் சமைக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க. அதில் சமைக்கிற சாப்பாடோட நியூட்ரிஷ்னல் வேல்யூவை அதை அப்படியே நமக்கு ஸ்டோர் பண்ணி தரும். பருப்பு கடையல், மீன் குழம்பு இதெல்லாம் மண்சட்டியில் சமைச்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த பாத்திரம் ஃபுல்லாக நான் நல்லெண்ணெய் தடவி வச்சுட்டேன். இதே மாதிரி அந்த சட்டியும் தடவி எண்ணெய் தடவி வச்சிடலாம். இப்போ நல்லா தொடச்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த ஒரு மண்ணும் எதுவும் அந்த கலரும் எதுவுமே இல்லை, நேச்சுரல் கிளே இது.
ஸோ இதுக்கும் எண்ணெய் தடவி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு சட்டியும் ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இந்த பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா எண்ணெய் உறிஞ்சி நல்லா காஞ்சி இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம சட்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம டைரெக்டாக எடுத்து சமைக்க ஆரம்பிக்கலாம். இதில் வெங்காயம் தேங்காய் போட்டு எதுவும் வதக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் நம்ம நார்மலாக சமைக்கிற மாதிரி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் மிதமான தீயில ஆரம்பிங்க, எடுத்தோன்னே ஹை தீயில வச்சு சமைக்காதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். எல்லாரும் சேஃபாக இருங்க.